ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறாங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து கர்ப்ப காலத்துல உடலுறவு வைத்துக் கொள்ளலாமா அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான். அந்த டாபிக் பத்தி எல்லாருமே பேசுறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறோம். இப்ப நம்ம ரெகுலரா ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசுறோம் அப்படின்னா கூட அவங்க கிட்ட கூட அதை பத்தி வாய் தந்து கேட்கறதுக்கு வந்து கூச்சப்படுறோம். சோ அது மாதிரி விஷயம் இருக்கிறப்போ கண்டிப்பா நானும் என் பிரெக்னன்சி டைம்ல நிறைய ஃபேஸ் பண்ணேன். சோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நீங்க அது மாதிரி கேட்கறதுக்கு கூச்சப்படுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குங்க. எந்த மந்த்ல வந்து நீங்க ஒன்னா இருக்கணும், எந்த மந்த்ல இருந்து நீங்க ஒன்னா இருக்க கூடாது, ஓகே, நீங்க ஒன்னா இருக்கிறப்போ குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா இல்ல ஏற்படாதா அது மட்டும் சொல்ல போறாங்க. நீங்க ஒன்னா இருக்கிறப்போ திடீர்னு குழந்தையோட மூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அப்ப வந்து நீங்க ஒன்னா இருக்கிறது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதே சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம அது மாதிரி ஒன்னா இருக்கிறதால குழந்தைக்கு உள்ள ஏதாச்சும் ஆபத்தா அப்படின்றது வந்து ஒன் பை ஒன்னா சொல்ல போறாங்க. ஒரு சில டைம்ல வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து பிரெக்னன்ட் டைம்ல வந்து அவங்க வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், டல்லா இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். சோ அது மாதிரி டைம்ல வந்து அவங்களுக்கு ஒன்னா இருக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சோ அதை பத்தி கிளியரா பேச போறேன். அது மட்டும் இல்லாம இது மாதிரி டெலிவரி டைம்ல, இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல வந்து ஒன்னா இருந்தா நார்மல் டெலிவரி ஆகும்ன்ட்டு வந்து எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மையான்றதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சோ அதை பத்தி கிளியரா சொல்ல போறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு முதல் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாங்க எல்லா விஷயமும் டவுட்டா இருக்கும், எல்லாத்துக்குமேலயுமே சந்தேகம் இருக்கும், எல்லாத்துக்கும் பயப்படும். நீங்க எந்த அளவு இருக்கீங்களோ அதே அளவுதான் உங்களுடைய கணவரும் வந்து எல்லாத்தையும் யோசிப்பாங்க. நீங்க ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறீங்க அப்படின்னா வந்து நீங்க உடல் அளவுல வந்து யோசிப்பீங்க, அவர் வந்து மனதளவுல வந்து தயாராகணும் ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்காக. சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு குழந்தைய வந்து முழுமையா வளர்த்தெடுக்க முடியும் இல்லைங்களா. அந்த வகையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து எந்த மந்த்ல வந்து ஒன்னா இருக்கலாம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. எந்த மந்த்ல ஒன்னா இருக்கலாம் அப்படின்றது வந்து 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம், இந்த மாதத்துல நீங்க ஒன்னா இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. எந்த மாதத்துல ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னா வந்து 1 முதல் 3 மாதங்கள், 3 மாதம்ன்றது ஒரு 3.5 மாதம் கூட ஆகட்டும், பிரச்சனை கிடையாது. ஒரு 4 மாசம் வந்து ஒன்னு மோஸ்ட்லி ஒன்னா இருக்காதீங்க. ஏன்னா குழந்தையோட முக்கியமான பாகங்கள்லாம் வந்து அந்த மந்த்ல தான் வளர ஆரம்பிக்கும். சோ அந்த டைம்ல நீங்க ஒன்னா இருந்தீங்க, குழந்தைக்கு ஏதாச்சும் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து, ஏன்னா வந்து குழந்தை வந்து ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு முழு குழந்தையா கை கால்கள் கண்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிரும். சோ அவங்களுக்கு அப்ப எந்த பாதிப்பும் இருக்கிறதா இருக்காது, நீங்க ஒன்னா இருக்கிறதால. பட் வந்து குழந்தை வந்து சின்ன ஒரு கடுகு அளவுல இருந்து ஒரு சின்ன சைஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற டைம்ல நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் புஷ் பண்ணி கஷ்டத்தை கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த டைம்ல, அதாவது ஒரு இப்ப 2 மாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல இப்ப நீங்க ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு கரு வந்து பதியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. 4th மந்த்துக்கு அப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒன்னா இருக்கலாம். இது வந்து யார் யார் ஒன்னா இருக்கலாம் இது மாதிரி நம்மளுக்கு இப்ப இருக்கிற நிறைய நெட்ல பாக்குறோம், நிறைய நியூஸ் படிக்கிறோம், நிறைய டிவியை பாக்குறோம். சோ நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது. சோ இது மாதிரி பண்ணா குழந்தைக்கு இது மாதிரி ஆயிடும், இது மாதிரி பண்ணா இது மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு பயந்து நம்ம நார்மலா இருந்தா கூட நம்ம நார்மலான விஷயங்கள் எதுவும் பண்றது கிடையாது. அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. குழந்தை பிரெக்னன்ட் ஆவாங்க, வாமிட் எடுப்பாங்க, ஓகே, குழந்தை வந்து பறப்பாங்க. அவங்க பண்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தாம்பத்தியம் வந்து கரெக்டா இருப்பாங்க. எங்க அம்மா எனக்கு சொன்ன ஒரு விஷயங்கள். சோ அது மோஸ்ட்லி அது கரெக்டா இருந்தாவே குழந்தை வந்து நார்மல் டெலிவரி பிறந்துருவாங்க. கண்டிப்பா நீங்க நார்மல் டெலிவரி ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒன்னா இருங்க. சோ இதுல இன்னும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கீங்களா அதை பத்தி கிளியரா பாக்கலாம். அதாவது ஒருத்தவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து, அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருக்காங்களாம், அவங்களுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. மோஸ்ட்லி வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்ப காலத்துல ஒன்னா இருக்கணும்ன்றது வந்து கண்டிப்பா பிடிக்காது. அது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து ஒரு மாதிரி மன இறுக்கம் இருக்கும், ஒரு டென்ஷனாவே இருப்பாங்க. சோ அதனால வந்து அது மேல வந்து அவங்க டாபிக் வந்து அது மாதிரி கவனம் போகாது. சோ அதனால வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து அது மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவும் இல்ல, உங்க மனைவி நீங்க கூல் பண்ணும் அப்படின்னா வந்து தப்பே கிடையாது. நீங்க வந்து நீங்க ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொன்னா
அப்போ கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும், ஒன்றா இல்லாமலாம் இருக்கக்கூடாது, ஒன்றா இல்லாமல் இருந்தால் அது குழந்தைக்கு வந்து பிரச்சனைங்க. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கலன்றப்போ அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி அவங்களை வந்து எந்த அளவு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்க, எந்த அளவு உங்களுக்கு கேர் பண்ணுறீங்க, அதை வந்து அவங்க மேலே வந்து ஓவர் லவ் வந்து வரும். ஸோ அந்த ஓவர் லவ் வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது வந்து தாம்பத்தியத்தில் நல்ல ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து வயிறு எவ்வளோதான் வீக்கமாக இருந்தாலும், அவங்க எவ்வளோதான் வீங்கி போயிருந்தாலும், அவங்க எவ்வளோதான் ஒரு அழகு இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் டைமில் எல்லோரும் அழகாக தான் இருப்போம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா வந்து பயங்கர அவங்க ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக அதில் ஈடுபாடாக இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒன்று இருக்கிறப்ப குழந்தை வந்து மூவ்மெண்ட் ஆகுறாங்க, அதனால வந்து அந்த டைமில் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒன்றா இருக்கிற டைமில் குழந்தை மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வந்து நீங்கள் காலந்தெல்லாம் மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, அது வந்து அது மாதிரி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து புஷ் பண்ணி நினைப்பீங்க. குழந்தைங்க வந்து உதைக்கிறது திரும்புறது எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஒன்றா இருக்கிறப்போ வந்து கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க, ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க. அப்படி ஒன்றா இருக்கிறப்ப அவங்க பண்ணால் கூட அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. சாதாரணமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து டவுட் வந்து இது கண்டிப்பாக இருக்கும். நான் அதாவது நம்ம ஒன்றா இருக்கிறப்ப குழந்தை வந்து ஒரு சைடாக போயிடுவாங்க, அவங்க வந்து சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஒரு வேளை குழந்தை உங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கூட அதனால எந்த பிரச்சனை கிடையாது, வயிறு வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது அவ்வளோதான். ரெண்டாவது வந்து கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாங்க ஒன்றா இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு பிடிக்காது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரே மாதிரி மனநிலையில் இருக்க மாட்டாங்க, கருத்தரை சாதனை எதையும் வச்சு அது அது மாதிரி விருப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே பயமாக இருக்கும், இந்த மாதிரி பண்ண குழந்தைக்கு வந்து எதனாச்சும் ஆயிரும், இந்த மாதிரி பண்ண குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும்ன்ற ஒரு நினப்பிலேயே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது மாதிரி ஒன்றா இருக்கிறதால குழந்தை ஏதாச்சும் பாதிக்குமா அப்படின்றது கேட்பாங்க. ரொம்ப அதாவது கருப்பையில் இருக்க கரு வந்து இது மாதிரி ரொம்ப பாதிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உடல் உறவுங்க. அது கரு வந்து எதுவுமே பண்ணாது, ஏன்னா கரு வந்து உள்ளே எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து குழந்தை பனிக்குள்ள நீர் அம்னியோட்டிக் வாட்டரில் வந்து அவங்க ஃபுல்லாக இருக்காங்க, அதனால வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம், அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க இல்லைங்களா கர்ப்ப காலத்தில் இது மாதிரி ஒன்றா இருக்கிறப்போ சந்தோஷத்தோட உச்சநிலைக்கு போகிறப்போ குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகுமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் எந்தளவு ஹாப்பியாக இருக்கீங்களோ அந்த அளவு குழந்தை வந்து உள்ளே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. கர்ப்ப காலத்தில் எவ்வளோ காலக்கட்டத்திற்கு ஒரு முறை வந்து ஒன்றா இருக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன கேப் டெய்லியும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து ஒரு சில மாதத்துக்கு வந்து ஒரு சில அதாவது ஃபர்ஸ்ட் மூணு மாதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா, ஏன்னா இருக்கவும் முடியாது. 4 மந்த்துக்கு அப்புறம் இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி கர்ப்ப காலத்தில் எந்த ஒரு கட்டத்தில் வந்து மோஸ்ட்லி ஒன்றா இருக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ கர்ப்ப காலத்தில் கடைசி சில வாரங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்க. கடைசி சில வாரங்களில் வந்து நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா வந்து சில சமயம் வந்து உடல் இருக்க ஜவ்வுகள் வந்து உடஞ்சிரும். அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்து முன்னாடியே வந்து டெலிவரி சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை வந்து பனிக்குழ வாட்டர் வந்து உடையிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிறப்புறுப்பில் வந்து ப்ளீடிங் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க குழந்தை பிறக்க போகிறாங்க அப்படின்னா வந்து டெலிவரி டேட்டுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிறப்புறு பகுதியில் வயிற்று பகுதியில் வலி இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த டைமில் அவாய்ட் பண்ணிடணும். அதாவது நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன இல்லைங்களா, நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஒன்றா இருக்கிறப்ப நீ பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து கணவரோட உடல் வந்து எடை வந்து வயிற்று மேலே படாத மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா. இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அப்படி ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து படுக்கிற பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். பிறப்புறுப்பில் ஏதாச்சும் க்ரீம் போடுறது அதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக பண்ணவே கூடாது, அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வந்து கணவருமார்கள்கிட்ட ரொம்ப உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்கள். இதில் வந்து அசிங்கப்படுறதுக்கோ இதுக்கோ ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, அது வந்து உங்களுக்கான உரிமை கண்டிப்பாக உங்கள் கணவர்கிட்ட சொல்லலாம். சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில ஆண்களை வந்து மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கும்போது எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்களை வந்து எதுவும் கவனிக்கவும் மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இருந்துச்சு அதுக்குன்னு வந்து நீங்கள் சுத்தமாக பண்ணாமல் இருக்கணும்னு கிடையாது, கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும். ஸோ கர்ப்ப காலத்தில் தாய் வந்து இது மாதிரி ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா வந்து அது வந்து ஏதாச்சும் குழந்தைய நீங்கள் வந்து குழந்தையை பாதிக்கும் நல்லது கேட்குறீங்க. கண்டிப்பாக அது வந்து குழந்தைய பாதிக்கவே பாதிக்காது, கண்டிப்பாக நீங்கள் ஒன்றா இருங்க. நீங்கள் ஒன்றா இருக்க வந்து அந்த கருப்பையோட வாய் வந்து ரொம்ப லூஸ் ஆகும். இப்போ நான்லாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு 1.5 மந்த் அதாவது இப்போ கல்யாணம் 1.5 மந்த்லேயே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு வந்து கருப்பையோட வாய் வந்து அவ்வளோ பெருசாகவே இல்லை சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேப் விட்டுலாம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய டைம் உண்ணாந்துருப்பீங்க. ஸோ அந்த கருப்பையோட வாய் வந்து நான் லூஸ் ஆயிருக்கும், குழந்தையோட வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ ஒன்றா இருக்கீங்களோ அந்தளவு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து வீக்லி வந்து 3 டைம்ஸ் இருக்கலாம். மண்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருக்காதிங்க, வியாழன் இருங்க, அதுபோல் சண்டே இருங்க, அந்த மாதிரி இருங்க. டெய்லி
தைரியமும் இருக்கக்கூடாது சரிங்களா. தைரியம் வந்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேருக்குமே பிடிக்காது. இது மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நீங்க ஒன்னா இருக்க போறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒன்னா இருந்து முடிச்சுட்டு அப்புறம் உங்க பிரைவேட் பார்ட் நல்லா கிளீன் பண்ணும். நீங்க ஒன்னா இருக்க போறீங்க அப்படின்னா வந்து உங்க ஹஸ்பண்டும் சரி நீங்களும் சரி ஹீட்டான ப்ராடக்ட் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஹீட்டான பொருட்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து சூடு வந்து வர ஆரம்பிச்சு உடல் சூடு வந்துருச்சு அப்படின்னா வந்து முளைக்காம்புகள் வந்து வெடிச்சிரும், உங்க உடம்புலாம் ஒரு மாதிரி வறட்சியா இருக்கும், அது மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ அவர்கிட்ட இந்த ஹீட் வந்து உங்ககிட்ட பரவதுக்கு நிறைய சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க ஒன்னா இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து பிரைவேட் பார்ட் வந்து கிளீனா வச்சிருக்கணும். அவர் எந்த அளவுக்கு கிளீனா வச்சிருக்கிறோம் அவர்கிட்ட இருந்து அந்த தொற்று கிருமிகள் வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். அது மாதிரி தொற்று கிருமிகள் வந்து அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த குழந்தைய வந்து பாதிக்கும் சரிங்களா. நீங்க பிரெக்னன்சி டைம்ல ஒன்னா ஒரு சில பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா வந்து நான் வந்து எங்க அம்மா வீட்டா இருக்கேன் அவர் வந்து அங்க இருக்காரு சோ ஒன்னால நான் சுகப்பிரசவம் ஆவாதான்லாம் கேக்குறீங்க. இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இது வந்து பண்ணா ஆகலாம், ஒரு 90% வந்து ஆகிறது நிறைய சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்குன்னு ஒன்னா இல்லாம இருந்தா ஆகாது அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்லவே கிடையாதுங்க. இது உங்களுக்கான பாசிபிள் வந்து பண்றதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு, நீங்க ஒன்னா இருக்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா பிரச்சனை கிடையாது. ஒன்னா இருக்கலாம், அதுக்கான சுச்சுவேஷன் இல்ல, நீங்க வேற இடத்துல இருக்கீங்க, ஹஸ்பண்ட் வேற இடத்துல இருக்காங்கன்னா தப்பே கிடையாது, கண்டிப்பா பண்ணணும்லாம் கிடையாது. பட் பண்ண ரொம்ப நல்லது, அவ்வளவுதான். எனக்கு இப்படிதான் சொன்னாங்க, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல வந்து கண்டிப்பா கேளுங்க. நீங்க ஒன்னா இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ நீங்க மத்தபடி வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து உங்களுக்கு விருப்பமான பொசிஷன்லாம் போக கூடாது. குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாம ஒரு சில பொசிஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொசிஷன்ல தான் ஒன்னா இருக்கணும். சோ உங்களுக்கு ஹாப்பியா இருக்குது, உங்களுக்கு சுகமா இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் பண்ற பொசிஷன் எல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா. அந்த விஷயத்த வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சோ ஒன்னா இருந்துட்டு உடனே போயிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிடணும். டெய்லியும் இருக்கக்கூடாது, இது ரொம்ப ஞாபகமா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க வந்து டாக்டர் கிட்ட வந்து மனம் விட்டு பேசுங்க, இது மாதிரிலாம் இருக்கு இது மாதிரிலாம் இருக்குன்றது வந்து உங்க பிரைவேட் பார்ட் என்னென்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்றத டாக்டர் கிட்ட ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுல ஏதாச்சும் சின்ன குரு மாதிரி வந்தாலோ, இது எரிச்சல் இருந்தாலோ, நமச்சல் இருந்தாலோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து உடனே போய் டாக்டர் கிட்ட சொல்லணும். இப்போ 1-3 மந்த் வந்து நம்ம ஒன்னா நீங்க வந்து ஒன்னா இருந்திருக்க மாட்டீங்க, 4 மந்த்ல இருந்து ஒன்னா இருப்பீங்க இல்லைங்களா. சோ அப்ப வந்து ஒரு சில பெண்மணிகளுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா இருக்கிறதால ஒரு 3-4 மந்த் கழிச்சு ஒன்னா இருக்கிறதால பிறப்புறுப்புல வந்து அரிப்பு வரலாம், ஒரு மாதிரி எரிச்சல் வரலாம், அது மாதிரி இருக்கிறது வந்து என்ன காரணம் அப்படின்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா இருக்கிறதால அது மாதிரி வரும். இல்ல அந்த இடத்துல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி பிரச்சனை வரும். அதெல்லாம் நீங்க உடனடியாக கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது வந்து கண்டுபிடிக்கணும். நீங்க ஒன்னா இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒண்ணுமே இல்லைங்க, கோகனட் ஆயில் வந்து கொஞ்சம் வந்து உங்க பிரைவேட் பார்ட்ல தடவிட்டீங்க அப்படின்னா வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் இல்லாம போயிட்டு பிரைவேட் பார்ட் வந்து கிளீன் ஆயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே 1 by 1 கிளியராக சொல்லிட்டேங்க. இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு சகோதரியாக என் பக்கத்து வீட்டில் இருக்க என் தங்கச்சி, அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணிட்டேன். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.